ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியர்லி வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளேயே 30-40% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது இருக்குது. ஓகே, அதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போது அந்த ஸ்டாக்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சிப்லா லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1400 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 20-25% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது அதிகமாகவே இருக்குது. இதை நான் மட்டும் சொல்ல, மோதிலால் ஆஸ்வால் குரூப்புமே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஐசிஐசிஐ லம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் 1552 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நியர்லி 25-30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது அதிகமாக இருக்கு. தேர்ட் ஒன், ஐபிசிஏ லேபரேட்டரி. இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1180 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன், நாட்கோ ஃபார்மா லிமிடெட். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 991 ரூபாய். 18-25% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபிஃப்த் ஒன், கிரானியூல்ஸ் இந்தியா லிமிடெட். 465 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25-30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு இந்த ஈக்விட்டி அப்டேட்ஸ்லாம் தாண்டி ஷேர் மார்க்கெட் டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும். என்எஸ்சி, எம்சிஎக்ஸ், ஃபாரெக்ஸ், நிஃப்டி, ஆப்ஷன் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணும். ஆனால் எனக்கு ட்ரேடிங் நாலேஜ் எதுவும் இல்லை, நான் ஒரு பிகினர் அப்படின்லாம் இருக்கீங்கன்னா, தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்கள். எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.